விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தங்க நகை என நினைத்து கவரிங் நகை திருடிய இளைஞர் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார். அந்த பரிதாப திருடர் எப்படி சிக்கினார்? இத்தொகுப்பில் பார்க்கலாம். ஒலிம்பிக்கில் ஓடுவது போல் வெற்றி கழிப்புடன் ஓடும் இந்த இளைஞர் பெண் ஒருவரிடம் நகையை பறித்துக் கொண்டுதான் இப்படி ஓடுகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் திருமுக்குளம் தெருவில் புதன்கிழமை காலையில் நடைபயிற்சி சென்ற கிருஷ்ணவேணி என்பவரிடம்தான் இவர் நகையை பறித்திருக்கிறார். பதறி போன கிருஷ்ணவேணி காவல் நிலையத்தின் படியேறி தனது 3 பவுன் தங்கச்சங்கிலியை கள்வன் கவர்ந்துவிட்டான் என கண்ணீர் வடித்திருக்கிறார். உடனே தனிப்படை அமைத்து கைவிலங்கோடு களம் இறங்கிய காவலர்கள் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஓட ஓட விட்டு ஓடிப்போன திருடனை தேடியிருக்கிறார்கள். அதில் சில காட்சிகளை வைத்து அடையாளம் கண்ட அவர்கள் அலெக்ஸ் பிரேம் என்ற அந்த திருடனை பிடித்து தங்கச்சங்கிலி எங்கையா பங்காளி என விசாரிக்க அவரோ ஆடிப்போயிருக்கிறார். தங்கம் என தான் பறித்தது சுத்தமான கவரிங் நகை என அவர் அழுது புலம்ப காவலர்கள் நம்ப தயாராக இல்லை. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்தில் கல்யாண செலவு 1 கோடி பே என சொல்லும் மூதாட்டி போல புகார்தாரர் கிருஷ்ணவேணி திருடு போனது 3 பவுனு பே என சொன்னது உண்மைதான் என்று காவல்துறை நம்பியிருக்கிறது. அதனால் அலெக்ஸ் பிரேமை அழைத்துச் சென்று அவர் வீசி எரிந்ததாக கூறப்பட்ட நகையை கண்டெடுத்து சோதித்திருக்கிறார்கள். சோதனையில் அது கவரிங் நகை என்பது உறுதியாக காவலர்கள் கடுப்பாகிவிட்டார்கள். ஏதாவது ஒரு தங்க நகையை போலீஸ் தந்துவிடும் என்ற ஆசையில் தங்க நகையை பறிகொடுத்ததாக போலி புகார் அளித்த கிருஷ்ணவேணியை அழைத்த காவலர்கள் எச்சரித்து அனுப்பியிருக்கிறார்கள். கைக்கு வந்தது கவரிங்கோட போச்சு என்பதால் நம்மையும் விட்டு விடுவார்கள் என நம்பியிருக்கிறார் அந்த திருடன் அலெக்ஸ் பிரேம். ஆனால் பறித்தது கவரிங் நகையாக இருந்தாலும் திருட்டு திருட்டுத்தான் என கூறிய காவலர்கள் நீதிபதி முன்பு அவரை ஆஜர்படுத்தி விட்டார்கள். நகை எதுவாக இருந்தாலும் திருடும் எண்ணத்தை குற்றமாக கருதிய நீதிபதி திருடன் அலெக்ஸை 15 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவிட்டார். 100 ரூபாய் கூட பெறாத கவரிங் நகையை திருடியதற்காக தற்போது அருப்புக்கோட்டை சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார் அலெக்ஸ். மதுரையில் ஒப்பந்த பணிகளுக்கான தொகையை வழங்குவதற்கு லஞ்சம் கேட்ட மத்திய பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரையில் மத்திய பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் நிர்வாக பொறியாளராக பணியாற்றி வருபவர் பாஸ்கர். இவர் மீது பல்வேறு புகார்கள் வந்ததால் சிபிஐ அதிகாரிகள் கண்காணித்து வந்தனர். அண்மையில் ஒப்பந்ததாரர்கள் சிவசங்கர் ராஜா, நாராயணன் ஆகியோர் ஒப்பந்த பணிகளுக்கான பணத்தை பாஸ்கரிடம் கேட்டபோது அதற்கு 1.5 லட்சம் ரூபாயை லஞ்சமாக கேட்டுள்ளார். இந்நிலையில் மதுரை மீனாம்பாள்புரத்தில் பாஸ்கர் வசிக்கும் வீட்டிற்கு ஒப்பந்ததாரர்கள் இருவரும் பணத்துடன் சென்றுள்ளனர். அப்போது மறைந்திருந்த சிபிஐ அதிகாரிகள் 3 பேரையும் கையும் களவுமாக பிடித்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 3 பேரையும் 15 நாட்கள் காவலில் வைக்க நீதிபதி சிவபிரகாசம் உத்தரவிட்டார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான காவிரி பாய்ந்திடும் ஒகேனக்கலில் பரிசல் ஓட்டியும் சுற்றுலா பயணிகளுக்கு மீன்களை சமைத்துக் கொடுத்தும் வாழ்ந்து வந்த மீனவர்கள் ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் காவிரி ஆறு முதலில் விழுந்து எழுவது ஒகேனக்கலில் தான். இயற்கையாகவே அமைந்த அருவிகளும் பாதாளத்தில் பாய்ந்தோடும் நீரும் வருடம் முழுவதும் சுற்றுலா பயணிகளை சுண்டி இழுக்கக்கூடியவை. அப்படி வரும் சுற்றுலா பயணிகளை பரிசல் பயணம் மூலம் மகிழ்ச்சியாக்கி சுவையான மீன்களை சமைத்துக் கொடுத்து பசியாற்றியும் வந்த மீனவர்களின் நிலை இன்று வேதனைப்படும்படியாய் இருப்பதுதான் சோகம். ஊட்டமலை, முதலைப்பண்ணை, ஒகேனக்கல், ஏமனூர், நாகமறை, ஒட்டனூரில் வசிக்கும் மீனவர்கள் அடுத்தடுத்த ஊரடங்கால் திசை தெரியாது தவிக்கின்றனர். ஊரடங்கால் கடந்த 2 மாதங்களாக முகாம்களில் முடங்கிய மீனவர்கள் வலைகளையும் பரிசலையும் அடகு வைத்தும் விற்றும் வயிற்றுப்பசி போக்கி வந்தனர். ஊரடங்கு முடிந்தால் சறுக்கு விழுந்த தங்களது வாழ்க்கை மீண்டெழுந்துவிடும் என நம்பிய மீனவர்களுக்கு ஏமாற்றமே பதிலாக கிடைத்திருக்கிறது. சமையல் வந்து இப்போ எல்லாம் ஸ்டாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த மீன் கருவடை தான் வாங்கி காசு போட்டு வாங்கி போட்டு பிடிச்சிக்கிட்டு வாங்கி கொண்டு வந்து போட்டு கட்டுறோம். கட்டி அதையும் வியாபாரம் செய்கிறோம். செஞ்சு சாப்பிட்றோம். அதுதான் உடலுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ வந்து தொழில் இல்லாத கட்மானமாக உக்காந்துட்டு வீட்டோட இருக்கிறோம். மீன் பிடிப்பது ஒன்றே கைவசம் இருக்கும் ஒரே தொழில் என்ற நிலையில்
காவிரியில் பிடிக்கும் மீன்களை வாங்கக்கூட ஆளில்லை. அக்கம் பக்கம் உள்ள ஊர்களுக்கு மீன் விற்க சென்றாலும் ஊரடங்கால் வெறும் தெருக்களைத்தான் பார்த்துவிட்டு திரும்ப வேண்டி உள்ளது என்கிறார்கள் இவர்கள். மீனை பிடிச்சு கொண்டு வருவோம், கொண்டு வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு எடுத்துரும். மார்க்கெட்டில் மக்கள் இருக்க மாட்டாங்க, நாங்களே கொண்டு வந்து வச்சு வண்டியில் கொண்டு போயிட்டு கிராம கிராமமாக சேல்ஸ் பண்ணிட்டு வருவோம். அப்போ அந்த சேல்ஸ் ஆகாத மீனை கொண்டு வந்து வச்சு கருவாடு பண்ணி இதுதான் எங்களுக்கு பொழப்பு ஓட்டிகிட்டு இருப்போம். கருவாடு விற்று காலம் தள்ள வேண்டிய கொடுமையான சூழலில் வாழும் இவர்கள் அடுத்த ஊரடங்கு தளர்விலாவது ஒகேனக்கல்லில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கிடைத்து பரிசல் பயணத்தோடு தங்களின் வாழ்க்கை பயணமும் திரும்பவும் தொடங்குமா என எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் மீனவர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சுகுமார்.